சிவானா பர்த்டே இல்லையா இது பர்த்டே அன்னைக்கு இப்போ வந்து மணி 6:30 நம்ம எங்க போக போறோம் அப்படினா வந்து சிவானா வந்து ட்ரீட் தரங்க அதனால யம்மிக்கு போய் இன்னைக்கு டின்னருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்க போறோம் இந்த லாக் டவுன் இல்ல இந்த கொரோனா ப்ராப்ளம்லாம் இல்ல அப்படினு சொல்லிருந்தா நம்ம அங்கேயே போய் சாப்பிடுவோம் இப்போ வேற வழி இல்ல அதனால வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட முடியும் நான் அம்மா சிவானா அத்தா நாலு பேரும் தான் போய் சரி வாங்கி போ போக போறோம் நாம போய் எப்படிடா வாங்குறோம் அப்படினு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பெரிய டின்னர்ல இது பெரிய 11 பேர் 11 பேருக்கு நாங்க டின்னர் இப்போ வாங்க போறோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வெளிய போய் பேச போறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஷெரின் வந்து அவுட்டோர் vlog பண்ண போறா வாங்க நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைட் போட்டுக்கலாம் ஏன் மூஞ்சி கொஞ்சம் டிம்மா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த லைட் லைட் நல்லா இருக்கு இப்போ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டே இருக்கோம் இனி நம்ம ஸ்ட்ரீட்டை விட்டு தாண்டல இனி கொஞ்ச தூரம் தான் போய் இருக்கோம் கொஞ்ச தூரம் போடுமா இப்போதான் கிளம்பி இருக்கோம் எல்லாரும் வந்து நான் மாஸ்க் போடல போடல அப்படிን கேட்டிட்டு இருந்தீங்க நான் மாஸ்க் போட்டுட்டு பேசினா உங்களுக்கு வந்து தெரியாது நான் வந்து வீடியோ இல்லாதப்போ நான் வந்து இப்படி மாஸ்க் போட நான் இதா பேசுறேன் உங்களுக்கு தெரியதா தெரியுது தெரியதா தெரியுது மூஞ்சி தெரியல நான் கண்டுபிடிச்சேன் இவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியாதுல மாஸ்க் போட்ட அதனால தான் போட மாட்டறேன் அதனால தான் நான் வந்து போட மாட்டிக்கிறேன் எல்லாரும் கேக்குறீங்க நான் ஏன் மாஸ்க் போடுறது இல்ல மாஸ்க் போடல போடுவேன் ஆனா வீடியோ பேசும்போது மாஸ்க் போட மாட்டேன் இப்போ நேரா எங்க போகுது வண்டி இப்போ நேரா வந்து எம்மி எம்மி எங்க எம்மி ரெஸ்டாரன்ட் எங்க இருக்குனா கவுண்டபாளையம்க்கு அடுத்த ஸ்டாப் ஹவுசிங் யூனிட் இருக்குல அந்த பெரிய பில்டிங் இருக்குல அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இருக்கு நம்ம எம்மி ரெஸ்டாரன்ட் நம்மளோட ஃபேவரட் நம்மளோட ரெஸ்டாரன்ட் நம்மளோட நம்ம வந்து எம்மி ரெஸ்டாரன்ட்க்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் இந்த 3 மாசம் தான் நம்ம போகல இல்லனா मंथலி ட்வைஸ் போயிரும் ஆ ரெண்டு வாட்டி கூட இல்ல 3 4 வாட்டி போயிரும் ஏமா போய் போய் ஐ போய்யா இந்த மாதிரி அடிக்கடி எம்மி போயிட்டே போவாங்க இந்த இந்த லீவுல தான் போறது இல்ல எம்மில சாப்பிட்டு பல நாள் ஆகுது நான் வரலன்னு சொன்னேன் ना இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னைய சண்டை போட்டு கூட்டிட்டு போறாங்க பாவம் நான் ரெஸ்ட் எடுக்கறேன்னு சொன்னே கேட்க மாட்டறாங்க கேட்டா இவங்க பேஷண்ட்னு சொல்வாங்க அது நமக்கு தேவையா தேவையே இல்ல நம்ம இந்த லைட் ஆஃப் பண்ணிரலாம் நான் இன்னி கொஞ்ச தூரம் போகும் நான் வளையல் போடல வாட்ச் கட்டல ஓ காட் பார்சல் தான வாங்க போறோம் எதுக்கு இவ்வளவு பில்ட் அப் எதுக்கு இத்தனை இந்த எல்ல லைட்டிங் நல்லா இருக்குல ஆமா இருட்டா இருந்துனா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு நம்ம வாங்குறதுக்குள்ள கண்டிப்பா இருட்டு ஆகிரும் சரி நான் இதே மாதிரி பேசிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும் நான் கண்டிப்பா இப்பே அடிக்கிறேன் இடையில நான் வந்து கேமரா வாங்கி முன்னாடி வச்சிருக்கேன் நான் இடையில செல்ஃபி போட்டு பேசுறேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் இந்த கவுண்டபாளையம் அத சுத்தி காமிக்கிறேன் சரி ட்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலையன்ஸ் மார்ட் அதெல்லாம் நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் நாம போக மாட்டோம் வெளியில இருந்து சுத்தி காமிக்கிறேன் சிவானா வந்து ட்ரீட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே பக்தி நான் ட்ரீட்லாம் தரவே மாட்டேன் அப்படினு சொல்லிட்டாங்க அது நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான்வெஜ் இல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு அதுக்கு அப்புறம் தான் இப்ப ஏதோ சேரின்னு கொஞ்சம் கூல் பண்ணி நான்வெஜ் ஓகே அப்படினு சொல்லி இப்ப வாங்க போயிட்டு இருக்கோம் போய் போன vlogலயே நான் சொல்லிட்டேன் வாங்கி தரேன் எப்படி காலையில vlogல நீ சொல்ல நீ தான் நீ மூ ஆயால நீ தான் சொன்னே அதுக்கு அப்புறம் தான் நாங்க கன்வின்ஸ் பண்ணி சொல்ல வச்சோம் உங்களைய ஒரு கிரில் தந்தூருக்கு இத்தனை பா ஏற்கனவே சிவானாக்கு வந்து நிறைய பேர் விஷயம் நிறைய பேரோட ஆமா நிறைய பேரோட ஃபேவரட் கிரில் எல்லாம் 3 மாசம் கழிச்சு சாப்பிட போறோம் ஆமா 3 மாசம் கழிச்சு அன்னைக்கு எப்படி காளான் சாப்பிட்டோம் அந்த அப்ப காளான் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்றீங்க ஆமா எனக்கு காளான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் 3 மாசம் கழிச்சு சாப்பிட்டோம் அதே மாதிரி இப்போயும் கிரில் தந்தூரி 3 மாசம் கழிச்சு சாப்பிட போறோம் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அன்னைக்கு ஒரு வீடியோ ஆனா வந்து சொல்லு நல்லாவே இல்லன்னு இல்ல அது சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா என்ன தெரியல சொல்லவே இல்ல சொல்லி தான் பாரு சொல்லி தான் பாரு அவ்வளவு தைரியம் உனக்கு இல்ல நிஜமாலுமே அது வந்து சூப்பரா இருந்துச்சு ஆனா என்ன தான் நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டாலும் கடையில போய் சாப்பிற மாதிரி இருக்காது அது எம்மில வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் யோ நீ ரம் யோ எம்மிக்கு ரொம்ப இது அட்வர்டைஸ்மென்ட் பண்ற நீ நான் ரொம்ப அட்வர்டைஸ்மென்ட் பண்றேன் அப்படின இல்ல பெட்ரோல் போடணும் காசு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் காசு குடுக்கணும் இது நீங்க வந்து எம்மி ரெஸ்டாரன்ட் நான் உங்க வீடு பக்கத்துல இருந்து இல்ல பரவாயில்லை நம்ம HMR கொக்கரக்கோ அதே மாதிரி நம்ம எம்மி ரெஸ்டாரன்ட்டும் ரொம்ப ஃபேமஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஏ எம்மில ஏதா காஸ்ட் தர போறாங்களா இல்லையே போடறதுக்கு போனப்ப உங்களுக்கு ஒரு லாலிபப் கொடுத்துருவாங்க போல லாலிபப்லாம் குடுக்கல என்ன எனக்கு நமக்கு பிடிச்சது நம்ம நாலு பேத்துக்கு சொன்னா கூகுள் மேப் எப்படி
நாம ஒரு போன பிளேஸ மார்க் பண்ணி வெச்சோம்னா கூகுள் வந்து மார்க் பண்ணி வெச்சா அதுல இருந்து நமக்கு வருமானம் வருது. இதுல என்ன வருது? அப்படியா? ஆமா அப்படிதான். ஆமா சிவானக்கு கூட சாக்ஸ் ஷேர் பண்ணலாம். ஒரு அது அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வருது. ஆமா இப்போ வந்து நம்ம பெட்ரோல் மாஸ்க் போட்டுக்கோங்க. நாங்களும் பெட்ரோல் போட போறோம். பெட்ரோல் அப்புறம் இது இந்த பக்கம் காமிங்னா துடிலூர் போலீஸ் ஸ்டேஷன். நீங்க அதெல்லாம் காமிக்கவே இல்ல பாருங்க. ट्रेंड्स இந்த கடையில கொஞ்சம் கலெக்ஷன் மொக்கையா தான் இருக்கும். அப்புறம் இதோ இது வந்து முருகன் தேட்டர். துடிலூர் சரௌண்டிங்ல வந்து யாராவது இருந்தீங்கன்னா அதாவது வந்து துடிலூர் வடமதுரை பன்னிமடை அப்புறம் வந்து நம்ம கவுண்டபாளையம் அங்கெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா இன்வைட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வருவேன். நீங்க கூப்பிட்டு நீங்க கூப்பிடாம நம்ம வந்து வாங்கியாச்சு. இப்ப நம்ம வந்து கிளம்பலாம். அம்மா அம்மா எல்லாம் ஏறுங்க.
அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம கிளம்பியாச்சு, போகும்போது பெட்ரோல் மட்டும் போட்டா வேலை முடிஞ்சு. சாப்பிட போறோம். சாப்பிடக்கு வந்து ஆண்டி வீடு கூட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் பிரியாக்கா வந்து பாய் எடுக்க போயிருக்காங்க, சிவானா வண்டி எடுத்து வெளியே விட போனாங்க. நம்ம வாங்கிட்டு வந்ததை அம்மா பிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. கிரில்லு கிரில்லு வந்து இந்த வாட்டி ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப லைட் கலர்ல இருக்கு, இல்லைனா ரெட் கலர்ல இருக்கும். இதோ நம்ம தந்தூரி, இதோ லாலிபப்பு, பஞ்சாபி சிக்கன் இது, அப்புறம் இது ரெண்டு வந்து சென்னை மசாலா. ஏன்னா பிரியாக்காவும் அங்குள்ள வெஜிடேரியன், அதனால அவங்களுக்கு சென்னை மசாலா. கிரில்லுக்கு யார் ஃபர்ஸ்ட் போனி? எல்லாருமே. நான் ஃபர்ஸ்ட் போனி பண்றேன். டின்னர் முடிச்சாச்சு, போனோம் வந்தோம், இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இந்த பர்த்டே வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு நாள் இந்த மாதிரி பெரிய டின்னராக சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட இந்த விலாக் நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் பாய்.